மும்முஸ் பண்ணுறதுக்கு மாவு பேசிய போகிறோம். இந்த மாதிரி 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே வாங்க, இப்போ வந்து நம்ம மசாலா அது உள்ள அந்த மும்முஸ் உள்ள வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவா வச்சுக்கோங்க, ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் தனித்தனியாக காட்டல, அப்படியே உங்களுக்கு என்னென்ன சேர்க்குறதுங்கிறது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணு. 2 ஆனியன் சின்னதாக இருந்தால் 2 ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஆட் பண்ணியாச்சு. தக்காளி வந்து ஒன்றே ஒன்று சின்னதாக எடுத்துருக்கேன். இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோங்க. இப்போ வந்து துருவி வச்ச அந்த ஒரு உருளைக்கிழங்க நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருங்க. நீங்கள் அவங்க கடையிலே சொன்னாலே அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நம்மளும் வீட்டில் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான காரம் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வெறும் மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சில்லி சாஸ் வேண்டாம்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் இது 3 ரேஷியோவும் பிரித்து சேர்க்குறேன். இப்போ வந்து பெப்பரும் ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், எல்லாமே சேர்த்துட்டேன். கொத்தமல்லி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது அந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டது, இப்போ உங்களுக்கு இதில் சிலது ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். மசாலாங்கிறது உங்களோட விருப்பம்தான். அதனால் வந்து நீங்கள் எந்த மாதிரியோட ஸ்டஃப் வேணாலும் அது உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது வெஜ்ஜுனாலும் நீங்கள் வெஜ்ஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுன்றது நான்வெஜ்ஜில் நீங்கள் ப்ரான் சேர்த்துக்கலாம், மட்டன் சேர்த்துக்கலாம், ஃபிஷ் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விஷ் தான். இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்து நான் சும்மா கொஞ்சமாக தாங்க தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். என்னோட தண்ணி எல்லோவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும்ங்க. கிரேவியாக இருக்கக்கூடாது, நல்லா ஒரு மசாலா பதத்துக்கு திக்காக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் இறக்கிடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து மெலிசாக தரட்டிக்குங்க. நல்லா இந்த மாதிரி மெலிசாக தரட்டிக்குங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக மெலிசாக தரட்டிக்குங்க. இப்போ வந்து எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் தயாரித்து வச்சுருக்க அந்த மசாலாவை சென்டரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம புடவை கொசுவம் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி சுற்றி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்படின்னு காமிச்சேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர் ஃபோல்டிங்ஸ், இந்த மாதிரி மேலே ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும். இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சுட்டே வாங்க. ஸ்வீட்ஸ் அப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சென்டராக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வச்சுட்டு அவ்வளோதாங்க, இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க. நம்மளோட விருப்பம் தாங்க. இதுலேயே நீங்கள் வேறு மாதிரி என்ன மாடல் வேணாலும் கூட பண்ணிக்கலாம். இது வேறு ஷேப்பில் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒரு இட்லி குண்டால் தண்ணி போட்டு நம்ம நார்மலாக இட்லி எப்படி ஆவி காட்டுவோமோ அந்த மாதிரி வைக்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரீம் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வீட்லேயே சிக்கன் மோமோஸ் பண்ணியிருக்கோம்.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே செய்யலாம். ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டலோ ஃபாஸ்ட் ஃபுட்டோ எங்கேயும் நம்ம போக வேண்டாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக என்னோடய சேனலை பாருங்கள்.